இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இவங்க கேட்ட கொஸ்டின், இது எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம அப்படியே தானே சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் நெய்யும் பிடிக்கும், வெண்ணையும் பிடிக்கும், அதாவது பட்டர்னு சொல்கிறாங்களே ரெண்டுமே பிடிக்கும். இந்த திராட்சை இதெல்லாம் நல்லா ஊற வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஆனால் சேர்க்கும் போது ஒரு பாத்திரத்தில் இந்த நெய் போட்டுங்க. நெய் போட்டு நீங்கள் என்ன உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு, அதாவது காஞ்ச திராட்சை, கருப்பு பச்சை கலர்லலாம் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். பிஸ்தா, பாதாமு, பேரிச்சம்பழம், இந்தமாரி அத்திப்பழம், அது கூட ட்ரையாக கூட கிடைக்குது, அது இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. திராட்சையெல்லாம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு இது எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க. ஒன்றாவே போட்டு கொஞ்சம் நேரம் ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்குறீங்க. அதில் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்களேன், கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உப்பு அந்தமாரி விஷயம்லாம் எதுவுமே போட தேவையில்லை. நீங்கள் சாதத்தில் உப்பு வடித்து போட்டால் விஷயம் இல்லை. இதில் கொஞ்சம் காரம் வேணால் மிளகுத்தூள் மட்டும் போடுங்க, இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அந்த மிளகாத்தூள் அது கூட போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் சும்மா லைட்டாக தான் இருக்கும், போட்டதே தெரியக்கூடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.